உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்க? கதிரையாவுக்கும் பூவரசி அம்மாவுக்கும் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கமா? கொஞ்சம் குடி தங்கம். இனிப்பெல்லாம் சரியா போட்டிருக்கமா? அதே மாதிரி விஷத்தையும் கலந்திருந்தா? அம்மா என்ன சொல்றீங்க? இப்போ எங்க நிலைமெல்லாம் எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரிதான் இருக்கு. டிராமா கத்தி நிஜ கத்தியா மாறுச்சுன்னா எப்படி தங்கம்? யாரு மாத்தினது? அவங்க நோக்கம் என்ன? கதிர் சாகணும்னு விரும்புறாங்களா? இத ஏவி விட்டது இங்க, இத செஞ்சது யாரு? நம்ம விவரம் தெரிஞ்சவங்க, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் தான் இத செஞ்சிருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்த என்ன நடந்திருக்கும்? அம்மா அதையும் கண்டுபிடிக்க முடியல தங்கம். விட்டிருந்தா இங்க பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், எதிரிங்க எந்த இடத்துல இருந்தும் எந்த திசையில இருந்தும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தங்கம், இனி பூவரசி கதிருக்கு நானே என் கையால சமைச்சு எடுத்துட்டு போறேன். நீ வீட்டை பராமரிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன அப்படி பாக்குற? உஷாரா இருக்கிறது நல்லது தானே? சரிங்கம்மா. ரஞ்சனாமாவுக்கு என் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. அவங்க நினைச்சிருந்தா என்னை இப்பவே அடிச்சு துரத்தி இருக்கலாம். பூவரசி அம்மா பார்த்து வேலைக்கு வச்சதுனாலதான் இவ்வளவு அமைதியா போறாங்க. கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? கடவுளா பார்க்க வேண்டியவங்களை கொல்ல உதவி செய்யறேன்னு. ஒரு பக்கம் பூவரசி அம்மா கதிரையா, இன்னொரு பக்கம் என் பொண்ணு. நான் யாருக்கு விசுவாசமா இருப்பேன்? எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எப்ப எது நடக்கும்னே தெரியல. என்ன கதிர், இப்படியே இருந்தா எப்படி? இல்ல ரஞ்சனா, ஏற்கனவே பூவரசிக்கு நினைவு வரணும்னு நானும் நீயும் சேர்ந்து பண்ண பிளான்ல அவளுக்கு பாதி நினைவு வந்துச்சு, மீதி வரல. அதுலயே அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி குழம்பி இருக்கா. பூவரசிக்கு நினைவு வரணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவ நம்ம நினைச்சதை விட தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா. என்ன கதிர், நம்ம நினைக்கிறது நடக்கலன்றதுக்காக நம்பிக்கையை விட்டுற முடியுமா? பழச பேச வேண்டாம், ஞாபகப்படுத்த வேண்டாம். சரி, ஓகே, அப்ப புதுசா பேசலாம்ல. அவளுக்கு உங்க மேல நம்பிக்கை வர வைக்கலாமே பிளீஸ். ஏ பூவரசியை நீங்க முதல்ல இருந்து காதலிக்க முடியாதா? கதிர், அவ உள் மனசுல நீங்க இருக்கீங்க. அந்த காதல நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாலே போதும்.
ஆனா பழைய கதிரா இல்ல, புது கதிரா பேசுங்க. அவ மனசுல நீங்க ஒரு இடம் புடிங்க, அப்ப எல்லாம் சரியாயிடும். ஆமா மாப்பிள்ள, ரஞ்சனா சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. நீங்க அவ புருஷன் சொல்ல போய் தானே அவ குழம்புறா, நீங்க பாட்டு கேஷுவலா பேசுங்க. புது மனுஷனா அவகிட்ட பேசுங்க மாப்பிள, அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. சரி மாமா, நீங்க சொல்றது ஓகே. எப்படியோ பூவரசிக்கு மனசு மாறினா சரி. எனக்கு உங்களை நினைச்சாதான் மாப்பிள கவலையா இருக்கு. பூவரசி விஷயமா நீங்க தவிக்கிற தவிப்ப நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டாக்டர், பூவரசிக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இல்ல, அப்படி வர எவ்வளவு காலம் ஆகும்னு தெரியலன்னு வேற சொல்லிட்டாரு. ஆனா நீங்க சளைக்கவே இல்ல, பூவரசி மனசுல இடம் பிடிக்க அவ்வளவு போராடுறீங்க. மாப்பிள, நான் ஓபனா சொல்றேன், இந்த இடத்துல வேற ஒரு ஆளா இருந்திருந்தா இந்நேரம் பூவரசிய வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க மாப்பிள்ள, இந்த வீட்டோட மாப்பிள்ள மட்டும் இல்ல மகன்னு நிரூபிச்சிட்டீங்க. மாமா, பூவரசிக்கு நினைவு வரணுங்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இத நானே எடுத்துட்டு போறேன், அவகிட்ட பேசுறேன். That's a spirit. இந்த இடத்துல வேற ஒரு ஆளா இருந்திருந்தா இந்நேரம் பூவரசிய வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க.